சென்னை தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காஞ்சிபுரம் மாவட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தொடர் மின்வெட்டை கண்டித்தும் பால் விலை, பேருந்து கட்டணம், அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரியும் சங்கரன் கோவில் இடைத்தேர்தலில் 144 தடை உத்தரவை நீக்க கோரியும் தமிழக அரசை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் பரமக்குடியில் துப்பாக்கி சூட்டில் இருந்த அப்பாவி மக்களை இயல்பரை கொண்ட மக்களை பார்த்து கூட இந்த அரசு அனுமதிக்கதை கண்டித்தும் மின்சார வெட்டை அறிவிக்கப்படாத மின்சார வெட்டை கண்டித்தும் பால் விலை உயர்வு கண்டித்தும் பஸ் உயர்வு கண்டித்தும் மாவட்ட உண்ணாவிரத போராட்டத்தை தடைபட்டு கொண்டிருக்கிறது. இது குறிப்பாக என்னவென்றால் தலைவர் உடனடியாக பரமக்குடி செல்ல அனுமதி தர வேண்டும். அப்படி தரவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டங்களை நாங்கள் அறிவிக்கொண்டிய சூழ்நிலை உருவாகும். வருகின்ற சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அங்கு எங்கள் மக்களை ஒன்று திரட்டி கருப்பு கொடி ஏற்றி ஆட்சியாளர்கள் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இது நாங்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம் அந்த அரசுக்கு. மாவட்ட செயலர் இன்னொரு